நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை செனாய் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் ஒரு டிரைவர். மனைவி பெயர் சரண்யா. கல்யாணமாகி 10 வருடமாகிறது. 5 வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது. தம்பதிகள் சந்தோஷமாக தான் இருந்தனர். திடீரென குறுக்கே புகுந்தார் வினோத் என்பவர். இவர் சுரேஷின் சின்ன வயசு நண்பராம். நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் என்பதால் வீட்டுக்கு வந்து போயுள்ளார். அப்படி சுரேஷ் வீட்டுக்கு வரும்போதுதான் சரண்யாவுடன் லவ் வந்துவிட்டது. சரண்யாவும் வினோத்தும் வீட்டிற்குள் பலமுறை ஜாலியாக இருந்துள்ளனர். விஷயம் சுரேஷுக்கு தெரிந்துவிடவும் கொந்தளித்து விட்டார். தம்பதியிடையே தகராறு வெடித்துள்ளது. எவ்வளவோ அட்வைஸ் தந்தும் சரண்யா கேட்கவில்லை. பலமுறை வினோத்தை கண்டித்தும் அவரும் திருந்தவில்லை. இந்த கள்ள ஜோடிகள் அடித்த கூத்து இறுதியில் சரண்யா, வினோத், சுரேஷ் என 3 குடும்பத்தாருக்கும் தெரிந்துவிட்டது. இதனால் எல்லோரும் திரண்டு வந்து சரண்யாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சரண்யாவை அதிகமாக வெளுத்து வாங்கியது அவரது குடும்பத்தினர்தான். இவ்வளவு பேர் சேர்ந்து அடித்தும் சரண்யா அடங்கவில்லை. மாறாக ஆவேசமும் ஆத்திரமும் அடைந்து வினோத் வீட்டுக்கே போய் தங்கிவிட்டார். பெற்ற குழந்தையையும் தூக்கி செல்லவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சுரேஷ் மனைவியை தன்னோடு சேர்த்து வைக்க கோரி டிபி சத்திரம் ஸ்டேஷனில் புகாரும் தந்தார். இந்த நிலையில் திடீரென சரண்யா சுரேஷுக்கு ஃபோன் செய்து தனியாக பேச வேண்டும் என்றாராம். மனைவி திருந்து விட்டார். அதனால் இந்த முறை எப்படியாவது சமாதானம் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்து விடலாம் என்று நினைத்து ஆசையுடன் சென்றார் சுரேஷ். ஆனால் அங்கே சரண்யாவுடன் வினோத்தும் இருந்தார். வினோத்துடன் அவரது நண்பர்களும் இருந்தனர். மொத்த பேரும் சேர்ந்து சுரேஷை கத்தியால் சரமாரியாக குத்தினார்கள். முகம், தலை, கழுத்து, உடம்பெல்லாம் கத்தி குத்து விழுந்தது. சுரேஷின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார்கள். அதற்குள் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிவிட்டது. இது சம்பந்தமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது சுரேஷ் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருந்தாராம். அப்போது அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். அதில் தன்னை கொல்ல வந்தது சரண்யாவும் வினோத்துதான் என்றும், தான் இறந்துவிட்டால் அவர்களே அதுக்கு காரணம் என்றும் கண்ணீருடன் சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோவின் அடிப்படையிலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டார்கள். கடைசி வரைக்கும் மனைவி திருந்து விடுவார் என்று ரொம்பவும் நம்பினார் சுரேஷ். காமம் தலைக்கு ஏறிய சரண்யா கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. இது கொஞ்சம் பழைய நியூஸ் தான். இருந்தாலும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.